நமஸ்தே. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு வந்து வார்டெக்ஸ். வார்டெக்ஸ் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் வார்டெக்ஸ் இருக்கு. வார்டெக்ஸ்ன்றது வந்து பிளாக் வார்டெக்ஸ், ஒயிட் வார்டெக்ஸ் இருக்கு. இப்ப நீங்க அந்த இன் அண்ட் யாங் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பிளாக்கா ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க, ஒயிட்டா ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த பிளாக் வார்டெக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த லோவர் வேர்ல்ட், ஒயிட் வார்டெக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஹையர் வேர்ல்ட். அந்த ஒயிட் வார்டெக்ஸோ பிளாக் வார்டெக்ஸோ நம்ம மந்திரம் சாண்ட் பண்ணும்போது திறக்கும். அதுதான் அந்த வார்டெக்ஸ், நம்மளுடைய ஹிந்து ரிச்சுவலோட ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம். இப்போ நீங்க கிளாரவாயிண்டா இருந்தீங்க, சைக்கிக்கா இருந்தீங்கன்னா அந்த வார்டெக்ஸ் திறக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த வார்டெக்ஸை திறந்து ஒரு பில்லர் ஆஃப் ஒயிட் லைட்டு இல்லை பில்லர் ஆஃப் டார்க் லைட்டு இறங்கிறத வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீ சுக்தம் படிக்கிறாங்க, மகாலட்சுமி சுக்தம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்திர சித்தி இருந்தது, அந்த மந்திரம் அலைவா இருந்தது அப்படின்னீங்கன்னா அந்த வார்டெக்ஸ் வந்து கோல்டன் கலர்ல அப்படியே கீழே இறங்கும். அதை தான் முஸ்லிம் பீப்புள் வந்து, முஸ்லிம் மிஸ்டிக்லாம் சுழலும் இறைவன் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது த வேர்லிங் எனர்ஜி ஆஃப் காட் அப்படின்வாங்க. அந்த சுழலும் இறைவன் ஒளி அப்படியே அந்த வார்டெக்ஸ் அப்படியே கீழே இறங்கும். நீங்க அதை அப்படியே பார்க்கலாம். பார்க்க முடியாதவர்கள் அந்த ஒரு குட் ஃபீலிங் இருக்கும், ஏதோ மனசு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால மூணு டைப் இருக்கு, கோவில்ல லைவ் கோவில் இருக்கு, டெட் கோவில் இருக்கு. அதே மாதிரி மந்திரத்துல லைவ் மந்திரம் இருக்கு, டெட் மந்திரம் இருக்கு. அதே மாதிரி குருவில் லைவ் குரு இருக்கு, டெட் குரு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த கோவிலில் போனீங்கன்னா அந்த வார்டெக்ஸ் வந்து திறக்கிற மாதிரியே அந்த கும்பம், அந்த அமைப்பு எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த வார்டெக்ஸ் திறக்க திறக்க அந்த கோவிலில் வந்து எது பிரார்த்தனை பண்ணீங்கனாலும் வேகமாக சித்தி ஆகக்கூடியது தான் நிறைய கோவில். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து வைத்திய வீரராக சுவாமி பெருமாள் இருந்தது அந்த கோவிலில் வந்து நான் உள்ளே என்டர் ஆகும்போது எனக்கு பயங்கர மூட் ஸ்விங், என் கசினை நான் திட்டணும், அதை பண்ணும், இதை பண்ணுன்னு ஸ்லோவாக அந்த லைன் பெருமாள் மூவ் பண்ண பண்ண அப்படியே அந்த மைண்டில் இருந்த அந்த தாட் எல்லாம் மறைஞ்சு போய் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன். ஸோ அப்படின்னா அந்த இடத்துல தெய்வ ஒளி, தெய்வ சக்தி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப சென்ஸ் ஒரு மாதிரி, ஐயோ அம்மா அந்த மாதிரி இருக்குது, ஒரே உச்சாடனமாக இருக்குது, வித்வேஷனமாக இருக்குது, ரொம்ப முடியல, உங்களுக்கு பயங்கர டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா அங்கே டார்க் வார்டெக்ஸ் இருக்கும். அந்த டார்க் வார்டெக்ஸ் தான் இப்போ நீங்கள் சுடுகாட்டில் போனீங்கன்னா இருக்கும், டார்க் வார்டெக்ஸ் தான் இந்த லாயர் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி மந்திரத்தில் நிறைய பேர் மந்திரம் வந்து லட்சக்கணக்கான டைம் செய்வாங்க, ஆனால் அந்த மந்திரம் இம்பாக்ட் இல்லாததுக்கு காரணம் அந்த மந்திரம் சாண்ட் பண்ணும்போது அந்த வார்டெக்ஸ் வந்து திறக்குதான்னு பாருங்கள். அது பேர் தான் மந்திர சித்தி. அந்த வார்டெக்ஸ் திறக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மந்திரங்கள் வந்து சித்தி ஆகும். அதே மாதிரி அந்த வார்டெக்ஸ் திறக்காத போது நம்ம எவ்வளோ சாண்ட் பண்ணாலும் அதில் வந்து இம்பாக்ட் இருக்காது. அதனால் அதே மாதிரி குரு, லைவ் குரு, டெட் குரு. லைவ் குரு கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஈவெண்ட்ஸு நடக்கும், கல்யாணம், குழந்தை பிறப்பு, க்ரோத்து, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்கும். டெட் குரு கிட்ட போனீங்கன்னா எந்த விஷயமும் நடக்காது, நம்ம தான் கீழே போயிட்டே இருப்போம், அவரோகணத்தில் போயிட்டே இருப்போம். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் ஒயிட் வார்டெக்ஸ், பிளாக் வார்டெக்ஸ் இருக்குது, அது தேவதாலையும் இருக்குது. இப்போ தேவதான்னு இப்போ விஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி அந்த மாதிரி பாசிட்டிவ் தேவதால பார்த்தீங்கன்னா ஒயிட் வார்டெக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக திறக்கும். டார்க் வார்டெக்ஸ் இப்போ காலபைரவர், பத்ரகாளி, சின்னமாஸ்தா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக டார்க் வார்டெக்ஸ் வந்து திறக்கும். அதனால் நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியது இந்த மாதிரி தேவதா, பிளேஸ், பீப்புள் எல்லாம் திறக்கும். இப்போ யமகண்டம், ராவ் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் வார்டெக்ஸ் திறக்கும். அதனால தான் அதை வந்து நாம் நாட் ஆஸ்பிஷியஸ் டைம் அப்படின் இருக்கும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து குட் டைம், இப்போ குரு ஹோர, சுக்கர ஹோர அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அந்த வார்டெக்ஸ் வந்து திறக்கும், லைட் என்ஹான்சிங் வார்டெக்ஸ் வந்து திறக்கும்.
அதனால்தான் டைம்லயே டார்க் வோர்டெக்ஸ் திறக்கிற டைம் தான் அமாவாசை. அதனால்தான் அது வந்து கிருஷ்ண பக்ஷம் அப்படின்னு இருக்கும். கிருஷ்ணம் அப்படின்னா கருப்பான பக்ஷம்ன்றது அர்த்தம். அந்த மாதிரி இந்த வார்டெக்ஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த தேவதா நம்ம லைஃப்லலாம் வந்து ஆக்ட் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க கிளாஸ் வாங்க. அது பேர் தேவதா யோகா நடத்துறோம். அந்த டார்க் வார்டெக்ஸை கும்பிடுறதுக்கு ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஒரு அவைலபிலிட்டி இருக்கும், எல்லாருமே கும்பிட முடியாது. அதனால்தான் நிறைய பேர் காலபைரவ கும்பிட்டேன் என் லைஃப்ல வந்து பலி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நித்யானந்தால அந்த அம்மாவுடைய பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க, அது வந்து ஆஃபரிங்கா கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் டார்க் வார்டெக்ஸோட ரெப்ரசன்டேஷன். அதனால தான் நம்ம ஊரில் காளி பத்ரகாளி அந்த மாதிரி உபாசனையெல்லாம் செய்ய மாட்டார்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நீங்கள் லைக் கொடுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி புதுசாக ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள், நீங்கள் உண்மையான ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள், ஏமாறுற விஷயங்களில் ஒரிஜினல் ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை தெரிந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம்.